சரிதான், உங்களுடைய தொண்டு காரியத்துக்கு நான் வரேன். இப்ப நீங்க வந்து இதை வந்து பண கண்ணோட்டத்தோட பண்ணல அப்படின்னு சொல்றீங்க. உங்களை நாடி வரவங்களுக்கு வழி காமிக்கணுங்கிற ஒரு எண்ணமும் உங்கள்ட்ட இருக்கு. ஆனா உண்மையிலே அவங்களுக்கு அந்த தீர்வு கிடைச்சிருக்கா இதுக்கு முன்னாடி உங்களை நாடி வந்தவங்களுக்கு? நிறைய பேர் சார், செலிபிரிட்டி வரைக்கும் நிறைய பேர் பேர் சொல்லலாம். ட்ரம்ஸ் சுமணி சார், இந்த மாதிரி பெரிய பெரிய விஐபிங்கள், ஜாக் வார்த்தங்கள் சார், சினிமா துறையில உணர்றாங்களா உங்கள்ட்ட? நீங்க வேற சார், அவங்க நம்மள ஐயான்னு கூப்பிடுவாங்க, அதான் காமெடியா இருக்கும். சார் தம்பின்னு கூப்பிடுங்க. ஏன்னா அவர் வயசுக்கு, ஏன்னா ஆன்மீகங்கிறது ஒரு கலை. எனக்கு ஒரு அவருக்குன்னா நான் நித்தியானந்தா, செத்தானந்தா, அந்த ஆனந்தா, இந்த ஆனந்தா சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு, எந்த ஆனந்தா வேணாலும் இரு, மூச்சு காத்த அரை மணி நேரம் நிறுத்த முடியுமா, நீ சித்தர்னு சொல்றேன். இல்லைனாவா அரை மணி நேரம், 48 நாள் சாமி சிலையை கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள வச்சுதான் எடுப்போம். நான் உன்ன ஒரு 48 நாள்ல வேண்டாம், ஒரு அரை மணி நேரம் கடலுக்குள்ள முக்கிடுறேங்கிறேன். நான் சித்தர் தானே, அரை மணி நேரம் கடலுக்குள்ள முக்குவோம், யார் வந்து சித்தரா இருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். பெத்த தாய் தகப்பன் யாரு காலில் இது எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு தெய்வம்னு காலில் விழுவாங்க சார். எந்த தாய் தப்புன்னு விட மாட்டான். அதை விட பெரிய பாவம் உலகத்திலே கிடையாது. நான் என் தாய்க்கு மகனாகவும், என் தந்தைக்கு நல்ல ஒரு மகனாகவும், என் தாத்தா பாட்டிக்கு நல்ல பேரனாகவும், இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல மனிதனாகவும் வாழ விரும்புகிறேன். எனக்கு உண்டான கலையை முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்கு இந்த பிறவியை கொடுத்துருக்கானா? இறைவன் படைப்பில் மற்றவங்க என்ன அஸ்திரமோ தெரியாது, நான் பிரம்ம அஸ்திரமாக இருக்கிறேன், அவ்வளோதான் முதல் அஸ்திரம்னா. சூப்பர் சூப்பர், கலியுகத்திற்கு கிடைத்த பிரம்மாஸ்திரம். நான் இப்படி கூட சொல்லுவேன், பிரளயம் ஏறக்கூடாது, விவேகானந்தர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் செகண்ட் ஹாஃப் அப்படிம்பேன். அவர் பெரிய ஜீனியஸ், அவர் சொன்ன கருத்துக்களை வச்சு தான் சொன்னேன் தவிர அவர் ஒப்பிட்டு சொல்லல. இல்ல உங்களுக்கு இதுல உங்களுக்கு வந்து அந்த சமுதாய சீர்திருத்த கண்ணோட்டம்ங்கிறது நிறையவே இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா இதுல சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த விஷயத்த மூட நம்பிக்கைன்னு கடல் நீர் சார், இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், 1000 நதிகள் வந்து கடல்ல கலந்துகிட்டே இருக்கா? நதிகள் வந்து கலந்துகிட்டே இருக்கு, கடலின் நீர் மட்டும் என்னைக்காவது உயர்ந்திருக்கா? பார்த்தது கிடையாது. ஆஹா, கடலின் நீர் மட்டும் உயர்ந்ததும் கிடையாது, உப்பின் அளவு குறைஞ்சதும் கிடையாது. யார் உப்பு கொட்டுறா? உப்புல வந்து நமக்கு தொண்டையில கிருமி வந்துருச்சுன்னா உப்பு கொப்பிடிச்சா கிருமி செத்துருவோமா? கடல்ல என்ன முடிகிற அளவுக்கு உங்களுக்கு உயிரினம் இருக்கா? என்னவே முடியாது, முடியாத அளவுக்கு இருக்குது. இறைவன் வாழ்ற இடமே அங்கதான் சொல்றாங்க. அப்போ அதுக்குள்ள ஒரு உலகம் இருக்குன்னு வேற சொல்றாங்க. நீ ஆராய்ச்சி பண்ண பண்ணிட்டே இருக்க, நான் என்ன சொல்றேன், உன் வாழ்றதுக்கு தேவையான வாழ்க்கை முதல்ல அதை ஆராய்ச்சி பண்ணு, நீ விட்டது எடு, உனக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி எதுக்குங்கிறேன். வாழ்றதுக்கு உண்டானதெல்லாம் இல்ல, தேவையில்லாதெல்லாம் எடுப்பாங்க. சரி, இப்ப தனி மனிதர்களுக்கு ஒரு விதிங்கிற மாதிரி இந்த உலகத்திற்கே ஒரு விதிங்கிறது ஒரு இருக்கும் தானே? இப்ப அதன்படி பார்க்கும்பொழுது, இப்ப நம்ம முதல் அலை பார்த்துட்டோம், ரெண்டாவது அலை பார்த்துட்டோம், கொரோனா, இப்ப மூன்றாவது அலை, நான்காவது, இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? பேரழிவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அழிவுங்கிறது நாம ஏற்படுத்திக்கிட்டது. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, மூச்சு காத்து வந்து இயற்கையில கலக்குது. நம்மால் சொல்லுவாங்க இந்த பேய் பிசாசு கதையில, இந்த டாபிக் வந்து ரொம்ப நாள் ஒரு இன்னொரு எபிசோடு இது போகும், ரொம்ப நாளைக்கு போகும், வேணா பாத்துக்குங்க. ஆமா, மூச்சு காத்துங்கிறது இயற்கையில கலந்துரும். நல்லா படிச்சவனை கூப்பிட்டு சார் வந்து நீங்க இந்த நீங்க விடுற மூச்சு காத்தை யார் சுவாசிக்கிறான், ஆனா நம்ம மக்கள் அப்படிம்பாங்க. அதனாலதான் அடுத்தவங்களுக்கு டிசீஸ் வரும். நான் என்ன சொல்றேன், இயற்கை விடுற கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு அது கொடுக்குற ஆக்சிஜனை தான் நாம சுவாசிக்கிறோம். ஆனா அது விடுற ஆக்சிஜனை நாம எடுத்துட்டு அதுக்கு நாம கொடுக்குறோம். ஆனா ஆக்சிஜனை விட்ட மரங்கள் இரவு நேரங்களில் திருப்பி அதை எடுத்துக்கும். அரச மரமும் வேப்ப மரமும் 24 மணி நேரமும் உங்களுக்கும் உங்களுக்கு ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வேப்ப மரத்துக்கு கூட காப்புரிமை நம்ம நாட்டில் இல்லைங்கிறது அது வேற கருத்து. ஆனா நம்ம வந்து அரசியலுக்கு போக வேண்டாம், இல்ல நம்ம அரசியலுக்கு போக வேண்டாம், ஏன்னா அது என்ன கருத்து உள்கருத்துன்னு தெரியாது. சொன்னதெல்லாம் வந்து அன்றாடம் பொது ஊடகங்கள்லயும் ஏழாம் அறிவுல கூட கடைசி காட்சியில் அதுதான் காமிச்சிருப்பாங்க. நம்ம நாட்டு பாரம்பரியமான விஷயங்கள் நமக்கே வந்து சேரணுங்கிறது தான் ஏழாம் அறிவுன்னு சொன்னதுனால நான் சொல்றேன். நம்ம நாட்டுல காற்றை கட்டுப்படுத்த, நான் கலைன்னு சொன்னதுனால ஆன்மீகம் கலைங்கிறதுனால இதையும் சொல்லிடுறேன், வைத்திய கலை, இந்த காற்றை கட்டுப்படுத்தக்கூடிய கலை, தற்காப்பு கலை, இதை கற்றுக்கிட்ட ஒரு போதி தர்மர் ஒரு நாட்டுக்கு கடவுள். ஜீவாத்மா பரமாத்மா அந்த அதாவது ஜீவாத்மா பரமாத்மா தேவாத்மாங்கிறவரு பல நாடுகளுக்கு கடவுள். உன் தாத்தா பாட்டி உன் வீட்டு கடவுளா இருக்க மாட்டாரா?
ஏன்னா சாய்பாபா கடவுள், கர்த்தர் கடவுள், போதி தர்மர் கடவுள்னா உன்னை படைத்த உன் தாதா தாத்தா பாட்டி உன் மூதாதையர் கடவுள். அதை கடந்து உள்ள போய் அவங்க வணங்கின தெய்வத்தை போய், அதாவது அன்னைக்கு இயற்கைக்கு வந்து இயற்கையில தான் நம்ம வணங்கினது. இந்து சமவெளியில் வாழ்ந்ததுனால தான் நம்ம இந்தியர்கள் இயற்கை தான் வணங்கணும். நம்ம முன்னோர்கள் வழிபட்ட முறை என்னன்னாலும் இயற்கை தான். அதே மாதிரி சாப்பிட்ட உணவுகள் இயற்கை உணவுகள் தான். அந்த இயற்கைக்கு வந்து வசித்த இடத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தாங்க. இறந்தவங்களெல்லாம் ஒரு இடத்துல மொத்தமாக வச்சு அதில் வந்து ஒரு மரம் நட்டு வச்சு ஃபஸ்ட் உருவம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கல் வச்சு அதனுடைய வைப்ரேஷனில் நல்லது கெட்டது தெரிய ஆரம்பிச்சது. மக்கள் அதுக்குள்ளே இருந்ததுனால அதனுடைய உறவுகள் பெரிஞ்சதுனால நம் முன்னோர்கள் வழிபட்ட இடம் நல்லா பார்த்துக்குங்க. கர்த்தருக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அந்த அளவுக்கு முன்னோர்களுக்கு பவர் இருக்கு. ஏன்னா இந்த பூமி ஆத்மார்த்தமான பூமி, ஆத்மார்த்தமான பூமி, ஆத்மார்த்தமான உண்மை சொல். நீ உண்மையா ஆத்மார்த்தமா சொல்லுமா? ரீசன் என்னன்னா உன் மூச்சு காத்து இந்த பூமியில தான் கலந்துருக்கு. இறைவனை காட்ட சொன்னா நீ காத்த காட்டினா உணரலாம். இந்த பூமியில காற்றை படைத்தது இறைவன், உன் மூச்சு காத்து அதுல கலக்குது அப்படின்னு சொன்னா யார் யார் மூச்சு காத்து எந்தெந்த காத்துன்னு தரம் பிரிக்கக்கூடிய தகுதி இறைவனை தவிர வேற யாருக்கும் கிடையாது. நீ நாலு ஜாதகக்காரனையும் டாக்டரையும் நம்புறதுக்கு கடைசியில் வருவான் இறைவன். இறைவன் உன் பாதத்தில் ஏதாவது கடைசியில் கொற்ற இடம் இறைவன். அப்போ ஆலயங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட்டம் குறையல. ஆனால் அன்னைக்கு வியாபாரம் ஆனதுனால ஆலயத்துக்கு வேலையும் இல்லை. முடிஞ்சதே. மறுபடியுமே நான் இதே பாயிண்டிக்கே வரேன். இப்ப இந்த கொரோனா வந்து மறுபடியும் அல்லது கொரோனா மாதிரியான வேற ஏதாச்சும் ஒரு பிரளயம், ஒரு உயிர்கொல்லி, இது மாதிரியான விஷயங்கள் தாக்குமா? சென்சிட்டிவா இருக்கக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். வேற ஒண்ணு இல்ல. கொரோனாங்கிறது வந்து இந்த நிறைய கதிர்வீச்சுகள், நம்ம நிறைய லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்குறதுனால நிறைய கதிர்வீச்சு, இது போக பத்தாக்குறைக்கு பொல்யூஷனு, அந்த தயாரிப்பு இந்த தயாரிப்பு நிறைய உங்களுக்கே ஓசன் படலாம் அந்த ஓட்டம் இந்த ஓட்டம்ட்டாங்க. அதனுடைய எஃபெக்ட் வைரஸுகள்ங்கும் போது கிருமிகளுக்கு பலன் அதிகமாயிருது அப்படின்னா நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த காலத்துல வந்து நோய் நொடிகள்ங்கிறது வந்து வந்துட்டு அந்த காலத்துல பெரியமை வந்துச்சு. சார் நீங்க கொரோனா பத்தி பேசுறீங்க, பெரியமை வந்துச்சு, காலரா வந்துச்சு, பெரிய பெரிய நோய்கள் வரும்போது கொத்து கொத்தா செத்தாங்க சார். அவ்வளவு வீரியமா இருக்கிறவங்களை கொன்னதுக்கே தடுப்பூசியை கண்டுபிடிச்ச நாம இப்ப கொரோனால இன்னும் இதுக்கு டிராவிட்டி சித்தப்பா சித்தி எல்லாம் பின்னாடி வருவாங்க. எவன் வந்தா என்ன, நீ ஸ்ட்ராங்கா இருந்தா கொரோனா வெளியில போயிடும், நீ வீக்கா இருந்தா கொரோனா உள்ள வரும். உன் உடல் அழியும், உயிர் அழியாது. அதாவது அந்த காலத்திலே நான் எம்பெருமாள் நாராயணர் சொல்லிட்டு போயிட்டாரு, மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது, மேனியை கொள்வாய், மானிடர் ஆன்மா மறுபிறவி எடுக்கும். இந்த உலகத்துல ஒரு சின்ன கருத்துக்கள் வந்து நீங்க கேட்டதுக்கு எண்டா முடிக்கிறேன் பாத்துக்கங்க. முப்பெரும் தேவர்கள்னா யாரு அப்படின்னா பிரம்மா, சிவன், விஷ்ணு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். பிரம்மா படைக்கும் கடவுள். எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்றேன், எந்த அளவுக்கு மக்களுக்கு ரீச் ஆகுதோ எனக்கு தெரிஞ்சது அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியட்டுங்கிறது சொல்றேன். சிவன் அழிக்கும் கடவுள், விஷ்ணு காக்கும் கடவுள், அப்போ பிரம்மா படைக்கும் கடவுள்னா அந்த உலகத்தை அப்படி படைச்சாரு. அவ்வளவு கோள்களையும் படைச்சு, எண்ணற்ற கோள்களையும் எண்ணற்ற உயிர்களையும் ஒவ்வொரு தூசு துரும்பு வரைக்கும் எல்லாத்தையும் படைச்சார். அதை படைக்கும் போது இந்தந்த வடிவில் தான் இருக்கணும்னு அதை கலைநயத்தோடு படைத்தது என் அன்னை கலைவாணி. அங்கே பெண் இருக்கு, சக்தி இருக்கு, சக்தி இருக்கு, ஓகேங்களா? அந்த பெண்ணோடு சேர்ந்து தான் பிரம்மா படைத்தார். படைக்கும் இடத்திலும் கலைவாணி இருக்கா? அப்படிலாம் அந்த கலை பூமி வந்து கலை அந்த பூலோகத்தில் கலைங்கிறது இல்லாமல் போயிடும். ரெண்டாவது எம் சிவபெருமான் அழிக்கும் கடவுள். எல்லாரும் சொன்னா அவர் கோபம் வந்து அழிச்சிருவார், அக்னியால் நெருப்பை வச்சு எரிச்சிருவார். எனக்கு தெரிஞ்ச கருத்து வேற, அவர் எல்லா மனிதருக்கும் உணர்வையும் உணவையும் உனக்கு தேவையான அனைத்தை அனைத்து விதமான விஷயங்களையும் அள்ளித்தரும் அந்த அழிக்கும் கடவுள். சிவன் அழிக்கும் கடவுள், அவர் கொடுப்பாரு, நீ என்ன கேட்டாலும் கொடுப்பார். ஏன்னா அவருக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொன்ன ஒரு மகா உத்தம புருஷர் அவர் தான். எனக்கு எதுவும் தேவையில்லை, எல்லாத்தையும் அழிக்கும் கடவுள், நீ என்ன கேட்டாலும் தருவாருன்னு நிறைய வரலாறுகள் உண்டு. ஒரு எறும்புக்கு கூட அவரு படி அளக்கும், அவரு அளக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள். அதை இயங்குறதுக்கு சக்தி, அதை அழிச்சாலும் அது சாப்பிட்டு இயங்குறதுக்கு சக்தி அளிப்போல் ஆதிபராசக்தி அங்க வந்துட்டா. அந்த சக்தி இல்லைன்னா இங்க எதுவுமே இயங்காது. அப்போ இந்த அதுல வந்து எல்லாரும் வந்து லட்சுமி அப்படின்னா பணத்தை சொல்லுவாங்க. நீர் வளம், நிலவளம், காற்று வளம், இந்த ஐந்து பூதங்கள் இருக்கு இல்லையா, நிலம், நீர், காற்று, ஆகாயம், பூமி. இந்த ஐந்து வளங்களும் மனித இனங்களும் பயிர்களும் நிலங்களும் இவை அனைத்து இந்த சொர்க்க பூமி தான் லட்சுமி.
இது இயற்கைக்கு மாறாவோ நீங்க செய்யற அந்த ஃபுட்டு இதுல இந்த நாகரிகத்துக்கு வந்து ஏத்த மாதிரி நீங்க உங்களை மாத்திக்கும் போது நிறைய மக்கள் அழிகிறதுக்கும் இந்த மாதிரி நோய் நொடி வந்து சாகிறதுக்கு காரணமும் இறைவன் தான். காரணம் எம்பெருமாள் நாராயணன் காக்கும் கடவுள், உங்களே என்னையும் கிடையாது, தர்மத்தை காப்பாரு. 100 செடி இருக்கு, 70 செடிக்கு விஷம் வந்து பூச்சரிச்சிருச்சு, அவர் 30 வந்து சேர்த்து அழிக்க மாட்டார். என்ன பண்ணுவார்னா முதல்ல 70 அழிச்சிருவார், 30 காக்கணுமே. அதனால நீ நோய் நொடி பட்டதெல்லாம் அவர் பாரபட்சமே பார்க்க மாட்டார். காரணம் இது செத்தாலும் அந்த 30 வச்சு மறுபடியும் அவர் உற்பத்தி பண்ணுவார். அப்ப இந்த பிரபஞ்சம் அழியும்னு சொல்றவெல்லாம் முட்டாள்தான் நான் சொல்லுவேன். எம்பெருமாள் நாராயணன் காக்கும் கடவுள், அவன் இருக்கும் வரை இப்பிரபஞ்சம் அழியாது. அது ஒரு ஆணையிட்டு சொல்லிட்டு அப்பப்போ வந்து பிரளய காலங்கள் வருதுன்னா உன்னுடைய இதுக்கு தகுந்த மாதிரி அது வருது. உன்னை நீ மாத்திக்க, பாரம்பரியத்தை செயல்படு. உணவே மருந்து, இறை அப்படின்னா உணவு. சார் ஒரு பெரிய கொடியம் இருக்கும், பல பசியில இருக்கு, நீங்க 10 நாள் உணவு போடுங்க, அது உங்களை காக்கும். நீங்க உங்க 100 கோடி சொத்தை எழுதி கொடுங்களேன், கொடுக்குற கைவடைக்கு எடுத்துரும். பகை நாடா இருந்தாலுமே உணர்வு, இது பிரபஞ்சமே இறைவன் படைத்ததுன்னு சொல்றேன். இதுல ஏன் எல்லாம் ஓ இல்லைன்னு சொல்லிட்டு பிரிச்சு என்னத்தை கொண்டு போறேன், அதெல்லாம் இறைவன் சொத்து. நீ இதை எடுக்கணும்னு நினைச்சா குளம் நாசம், உன் இனம் நாசம், உன் இனம் நாசம். சரி, உங்களுக்கு இந்த வாக்கால் சில விஷயங்கள் உங்களால வந்து சொல்ல முடியுதுங்கும் போது அதற்கு சக்தியை கொடுக்கக்கூடியது யாருன்னு நீங்க சொல்லுவீங்க? உங்க அம்மனை பத்தி, உங்க தாயை பத்தி சொல்லுங்க. சின்ன வயசுல வந்து சாமி ஆடுவேன்னு எனக்கு தெரியாது. நான் திருநெல்வேலியில பிறந்த ஒரு பையன், அங்க வந்து ஸ்ரீ குறிப்பன் குளம்னு ஒரு சின்ன ஊர் கிராமம் தான். அப்பாவுக்கு தாத்தா காலத்திலே அந்த சாமி ஆடுவாங்க, தாத்தா உபதி போட்டா நிற்கும். அந்த ஒரு சொல் சொன்னால் அந்த நெருப்பு அந்த இடத்த விட்டு தாண்டாது, போகிற ஒரு உயிர் போக போகுது அப்படின்னா அதை விபூதி போட்டாலே காப்பாற்றக்கூடிய அந்த அளவுக்கு அவர் இறைபக்தியில் ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கார், அப்பாவுக்கு தாத்தா. அப்போ ஒரு ஸ்டேஜில் நான் வந்து இடம் விட்டு இடம் மாறி படிக்கிற காலத்தில், 10 வரைக்கும் தான் படித்தேன் நான் லாஸ்ட் ஸ்டூடெண்ட். அப்படி இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுகள் வரும்போது, இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு ஊர் திருவிழாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் கழித்து போகிறோம். அப்படி போகும்போது என்னை அறியாமல் கை காலம் ஒரு மாதிரி விறப்பா வந்துட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க பேய் பிடிச்சிருச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் அது தெரியும் அது சாமி அப்படின்னு. 25 கொதிக்கிற மஞ்சள் நீரை வருஷத்துக்கு ஒருக்கா மூஞ்சல் அள்ளி குளிப்பேனும். அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு பயம் இருக்கும். சாமி ஆடும்போது சுய அறிவு அப்பப்போ வந்துடும், அப்போ எனக்கு பயம் இருக்கும். இங்க என்ன சொல்றாங்கன்னா, சாமி என்ன சொல்லலாம், ஆடு ஜாய்வுனா நான் அது ஜாதக ரீதியாகவும் எனக்கு கற்றுக்கிட்டேன்னா, செவ்வாய் 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை சந்திரனை பார்த்தாலும், சந்திரன் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும், செவ்வாய் வீட்டில் சந்திரன் இருந்தாலும், இன்னும் ராகு சந்திரன் பார், இப்படி ஒரு சில காம்பினேஷன் இருந்தாலே அந்த அந்த மாந்திரிகம் இறை அருள் சம்மந்தப்பட்ட, பொதுவாகவே பாசிட்டிவ் ரத்தம் இருக்கிறவங்களுக்கு அந்த இறைத்துவம்ங்கிறது இருக்குது, நெகட்டிவ் ரத்தம் இருக்கிறவங்களுக்கு அது எல்லாமே போகுது. இறைவன் கெட்ட நன்மை தீமை ரெண்டையும் கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து. இதில் நன்மை நிலைநாட்டுறவன் நீ போராடு, அதாவது மகாபாரதத்தில் யுத்தத்தை 5 வேற காப்பத்துக்கு ஒரு பிரபஞ்சத்தை அடைச்சாருன்னா அதில் தர்மம்னா என்ன அப்படிங்கிறத காப்பாத்தினார். இதில் தர்மத்தின் நாயகன் யாருன்னா எம்பெருமாள் நாராயணர். எப்படின்னா கர்ணன் வந்து மிகப்பெரிய தானவான் தர்மவான்னார், தானத்தின் தர்மத்தின் பலன் நீ என்கிட்ட கொடுன்ட்டாரு. கடைசியில பார்த்தா அவரு தான் புண்ணியவா, எல்லாமே அவரு தான் உலக சக்கரம்னு சொல்லுவாங்க, அவர் சக்கரத்துலதான் அவ்வளவு இயங்குது. உங்களுக்கு வந்து அந்த சக்தியை கொடுக்கறது நாராயணனா? பிரிச்சு பேச முடியாத ரெண்டு பேரும். ஐயோ, உலகத்துல யாரு கொடுக்காங்கிறது இல்ல, சரியா போய் சேருது அவ்வளவுதான். எனக்கு வந்து காட்சி கொடுத்ததுல எம்பெருமாள் நாராயணன் கொடுத்திருக்காரு, ஃபர்ஸ்ட் சிவன் கொடுத்தாரு, ரெண்டாவது நாராயணன், மூணாவது பிரம்மா. இது போக நானே என் கனவுல என்னை அம்மனா தான் காட்சியா பார்த்திருக்கேன், ஸ்ரீதேவி முத்தாரம்மனா. அதாவது தென் மாவட்டங்களில் வந்து அது ஸ்ரீதேவி முத்தாரம்மன், தசராவுக்கு காளி வேஷம் போடுவாங்க. வட மாவட்டங்கள்ல வட மாநிலங்கள்ல வந்து துர்கான்னு பேர். இதுல சப்தக்கன்னி 7 பேருக்கு நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. உங்களுக்கு இப்படி நிறைய தெய்வங்களை பற்றி சொன்னால் தான் தெரியும். எனக்கு அந்த தெய்வம் வந்து காட்சி கொடுத்து என்ன நினச்சி நீ என்ன சொன்னாலும் பழிக்கும். அதே மாதிரி கௌமாரி அம்மன் இப்போ நான் வச்சு வணங்குறது காரணம், கௌமாரின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ சென்னைக்கு நான் இப்போ வந்து அது வருஷத்துக்கு ஒரு ஆடும்போது இடையில கௌமாரி அம்மன் காட்சி கொடுத்து இதே மாதிரி நாராயணரோட காட்சி கொடுக்கும்போது தான் அவர் நாராயணர் தான் கூட வந்து சொல்கிறார், இவளை வச்சு வணங்கி இவள் என்ன கேட்டாலும் உனக்கு தருவா, அவள் பேர் கௌமாரின்னு சொன்னார். இப்போ கௌமாரின்னா நான் ஜட்ஜ் பண்ணுறேன், இது எங்க இருக்குன்னா வீரபாண்டியில இருக்கு அப்படின்னு. அப்ப அவங்க வரலாறு என்னன்னு சொல்லி பார்ப்போம்னு பார்த்தா, அது சப்த கன்னிகள்ல ஒருத்தி முருகன் உடம்புல இருந்து வெளியில வந்த சக்தி அப்படின்னு. அப்ப அதனுடைய வரலாறு எடுப்போம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. துர்காங்கிறது சக்திங்கிறது உங்களுக்கு தெரியும், சக்தி பீடம் 51 ஒரே உருவம் துர்காதேவி,
சக்தி பீடத்தின் ஒரே ரூபம் துர்காதேவி. அது வட மாநிலத்தில், தென் மாநிலத்தில் அதுக்கு முத்தாரம்மன் பேர், ஸ்ரீ தேவி முத்தாரம்மன். அதான் நான் ஆடுற தெய்வம், ரெண்டு ஒன்று தான். அப்போ சப்த கன்னிகள்னா பிரம்மாவுடைய உடம்புல இருந்து வெளியில வந்த சக்தி தான் பிராமி, சிவனுடைய வெளியே உடம்புல இருந்து வெளியில வந்த சக்தி மகேஸ்வரி. இவங்க எல்லாமே சக்தியா வெளியே வந்து காளியா தான் வராங்க. முருகர் உடம்புல அறுபடை வீடும் ஒரு படையா நின்று வெளியில வந்த சக்தி, பத்தாவரைக்கு அவரு சிவன்கிட்ட வரம் சக்தி கிட்ட வரம்லாம் வாங்கி கையில வேலோட இருக்காரு. அந்த தேவதர்கிட்ட வாங்கின வரம் எல்லாத்தையும் சேர்த்து அவர் முருகனை வணங்கின, மொத்த உலகத்தையும் வணங்கின மாதிரி அப்பேற்பட்ட முருகன் உடம்புல இருந்து வந்த சக்தி தான் கௌமாரி. நாராயணர் உடம்புல இருந்து வெளியில வந்த சக்தி நாராயணி, அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு வைஷ்ணவி தேவி. அஞ்சாவதா இந்திரனுடைய உடம்புல இருந்து வெளியில வந்த சக்தி இந்திராணி. ஆறாவதா வாராகிங்கிறது நிறைய பேர் மாந்திரத்துக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வாராகி அம்மனும் உங்களுக்கு சப்த கன்னிகளில் வருத்தி தான். நிறைய பேருக்கு யமதர்மனுக்கு எங்கேயாவது கோயில் கட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கும்பகோணம் பக்கத்தில் ஸ்ரீசைலம் ஸ்ரீவாஞ்சியம் அந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்கு. எல்லா அம்மன் கோயில்லையும், எல்லா எல்லை கால தெய்வம் கோயிலையும் யமதர்மனுக்கு ஆலயம் இருக்கு. ஏன்னா மைசூர் சாமுண்டீஸ்வரி யமதர்மனுடைய அம்சம். சப்தகன்னி ஏழு விதத்துல சாமுண்டி வருது. சாமுண்டி யமதர்மனுடைய அம்சம், காளி கபாலத்தோட கரு கருன்னு இருப்பாங்க, எருமை வாகனம் கையில கதையோட இருப்பாங்க. அப்போ ஒரு உயிரை காப்பாத்தணும்னா நீ துர்க்கைக்கு ராகு பாத்தீங்கன்னா 51 சக்தி பீடம், இந்த 7, 51, 7, 58, 8, 5, 13, 4 ராகுல வந்து நின்றோம், அதான் துர்கா. இந்த 8 அப்போ 8 காளியா சேர்ந்து ஒரு 51 சக்தி பீடமும் 7 சப்த கன்னியும் காளி ரூபமா சேர்ந்து எடுத்து ஒரு அசுரனை வென்றதா ஒரு கதை வரலாறு இருக்கு. அப்ப அவளுக்கு மிஞ்ச சக்தி இந்த உலகத்துல இருக்கும். அப்ப இந்த பூமியே அன்னை பூமி தான். சரி, இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அவங்கள பார்த்த விதத்திலயோ அல்லது அவங்கள பேர் கேட்ட விதத்திலயோ தானா தோண ஆரம்பிச்சிருமா, இல்ல அம்மன் பேசக்கூடிய விஷயத்த நீங்க கேட்டு சொல்றீங்களா? அதுவா தோண ஆரம்பிச்சிடும் கடகடன்னு. ஒருத்தன் போன்ல பேசினாலே நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தாலும் சொல்லிட்டு போயிடுவேன் சார், இந்த இடத்துலதான் சொல்லணும், தீர்வும் சொல்லிடுவேன், உனக்கு இந்த பிரச்சனை. அதான் சொன்னேன், நாளைக்கு செத்துருவான்னு சொன்னவன் என்கிட்ட தேடி வந்துட்டானா அவனுக்கு விதி முடியல, அதுக்கு வழிய காட்டுன்னு எனக்கு அர்த்தம். அவன் தான் சொல்லினேன், சாமுண்டிக்கு எனக்கு யமதர்மன் தான் உயிர் எடுக்கணும், நலாயினிங்கிறவங்க யமதர்மன்ட்ட போராடி உயிரை மீட்டுட்டு வந்த கதை நம்ம வரலாறுல இருக்கு. அப்ப யமதர்மன் இருக்கிற இடமே தெரிஞ்சாச்சு, அவன் காலில போய் விழுந்துருவான். உயிர் எடுக்கிறவன் காலில போய் விழுந்தா சார், நம்ம ஒருத்தன் வெட்ட வர்றான், அவன் காலில விழுந்தா எப்படி சார் வெட்டுவான்? எடுக்கிறவன் காலிலேயே போய் விழுந்துருவேன். உனக்கு இதனால வரைக்கும் வழி தெரியல. இந்த வீடியோவே யாரு போய் சேரணும், யாருக்கு இது போய் காதுல ஏறணுங்கிறவங்களுக்கு தான் ஏறும். மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னா இது என் கையில கிடையாது, இறைவன் கையில, என் நாவில இருந்து போய் சேர்ற அந்த அசிரீதியில இருக்கு. எண்ணம் இறைவன், எண்ணத்தில் இறைவன், எண்ணத்தை ஆள்பவன் இறைவன். இந்த தூண்ல இருப்பான், துரும்புல இருப்பான்னா நல்லா பாத்துங்க, நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிட்டோம்னா உடம்புல சக்தி இருக்கும். சக்தி இல்லைன்னா ஜீவன் வெளியில போயிடும், அதான் சிவன். இங்க நிறைய பேர் லிங்க உருவம் அந்த உருவங்கிறாங்க, எனக்கு அந்த கான்செப்ட் வேணாம். எனக்கு தெரிஞ்ச சிவன் வந்து அகல் வடிவமா சொல்றேன். ஆமா, அந்த விளக்கு இருக்கா? ஆமா, விளக்குல அந்த ஒளி தெரியுதா? எனக்கு அவர் அந்த வடிவம் தான் லிங்கம். அதுக்கு உருவம் தான் லிங்கம். நீ எந்த வடிவில் வழங்கினாலும் இறைவன் ஒளிதான். இப்ப உங்களை அணுகணும்னு நினைக்கிறாங்க, பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களை சந்திக்கிறதுக்கு இந்த உங்களோட நம்பர் என்ன இருந்தாலும் இங்க கீழே டிஸ்பிளே ஆனா கூட உங்களை சந்திப்பதுங்கிறது வந்து உங்க வீட்டுல வச்சு பார்க்கும்போது அந்த அம்மா ஏற்கனவே கூட்டம் அல்லது பார்க்க முடியல, சாப்பிடறதுக்கு நேரம் இல்லை, ஐயன் மூணு நாள் தூங்கல. மக்களே, இது உங்களுக்கு இவரை பத்தி தெரிய வைக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இவர் சொல்லக்கூடிய சில விளக்கங்கள் வித்தியாசமா இருக்குங்கிறத மக்களுக்கு எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் இவர் அழைச்சிட்டு வந்தோம். மற்றபடி இவரை வந்து இங்க வர வைக்கிறதுக்கு நிறைய சிரமங்கள் இருந்துச்சு, ஏன்னா இவரை போன்லயும் பிடிக்க முடியல, அவருமே ரொம்ப பிஸியா இருந்தார். ஆனா கடைசியா வந்து எங்களுடைய நோக்கம் வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால இன்னைக்கு வர ஒத்துக்கிட்டாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு பேச போறோம். இது அடுத்தடுத்த பாகங்களாகவும் நீங்கள் பார்த்து பயன்பெற போகிறீர்கள். நன்றி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.